பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவை ஆள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இன்று தமிழகம் ஒரு ராமேஸ்வரம் வருகை தரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை வருகையுடன் வரவேற்றோம். எங்களது தமிழ்நாடு மீனவர் பிரிவு சார்பாக மிக பிரம்மாண்ட முறையில் வரவேற்பு அளிக்கின்றோம். எங்கள் தன்மான தலைவர் அண்ணன் கே அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஊழலில்லா நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இன்று நாளை தொடங்க இருக்கும் எண்மண் எண் மக்கள் நிகழ்ச்சிக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கும் வேளையிலே தமிழகத்தில் உள்ள மீனவர் அத்தனை பேரும் நமது மாலை தலைவர் அண்ணாமலை அவர்கள் பின்னால் அணிவகுத்து ஒரு நல்லாட்சியை கொண்டு வர அயராது நாங்கள் அறிவு பாடுபடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் ஒரு குருஷேத்திர போர் நடந்தவரும் ராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கும் ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த குருஷேத்திர போர் ராமன் வின் பண்ணி இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை நிறுவி உள்ளார். அது மட்டும் வரலாற்று சிற்பங்கள் உள்ள இந்த ராமேஸ்வரம் என்றது மிகப்பெரிய ஒரு புராதன வரலாறாகும். ஆகவே மீனவ மக்கள் அதிகமாக வசிக்கும் இந்த ராமேஸ்வரத்தில் இருந்துதான் இந்த நடைபெறத வெற்றிகரமாக தலைவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்தில் அத்தனை மீனவ சமுதாய மக்கள் அனைவரும் அவர் பின்னால் அணிவிக்க தயாராக இருக்கிறோம்.